இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதே பரிகாரத்தை வேறு விதமான விஷயங்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது அடுத்து வரக்கூடிய ஒரு சில ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த காரியம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அல்லது கருப்பு துணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் உப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த உப்பை வைத்து கொண்டு அந்த துணியை வந்து முடித்து போட்டு கட்டிக்கோங்க. கட்டி வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் வீடு இருந்ததுன்னா வீட்டை சுற்றி அந்த திருஷ்டி எடுக்கிறது, வீட்டில் எல்லா ரூம்களையும் கொண்டு போய் அதை திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அதற்கு முன்னாடி இந்த ரூம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த பொட்டணத்தை அங்கேயே வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் ஹாலில் சப்போஸ் எனக்கு இந்த ரூமில் ரொம்ப நெகட்டிவ் இருக்குது சார், அங்கே ஒரு பொட்டணம் கட்டி வச்சுக்கலாம், ஹாலில் ஒன்று வச்சுக்கலாம், கிச்சனில் ஒன்று வச்சுக்கலாம், சுவாமி ரூமில் வச்சுக்கலாம், தாராளமாக இப்படி தனித்தனியாக பொட்டணங்கள் கட்டி வச்சாலும் ரொம்ப விசேஷம். அப்படி கட்டி வைத்து கொண்டு நம்ம வந்து அதை எடுத்து கொண்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 48 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் ஓடக்கூடிய ஜலத்துலேயோ ஓடக்கூடிய தண்ணியிலையோ கிணற்றுலையோ எங்கேனும் நம்ம போடுறது இல்லை ஒரு 3 முக்குலையோ அப்படி போட்டு விடுறது ரொம்ப விசேஷம். அப்படி போட்டு விடும்பொழுது அதை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால்களை கழுவிட்டு வர்றது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் கூட அந்த பொட்டணத்தை கட்டி அழகாக ஒரு சைடில் வச்சுடலாம், அந்த சைடில் வச்சிடலாம் சார். வெளியில் வச்சால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவா, வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்போ நான் சொன்னது கருப்பு துணி அல்லது வெள்ளை துணியில் நீங்கள் வந்து கட்டி வைங்க. இதனுடைய அப்படியே பரிமாணம் வேறு விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று, ஒரு துணியை கொண்டு வந்து வீடை சுற்றி திருஷ்டி சுற்றுறது, எல்லா ரூமுக்கும் கொண்டு போய் திருஷ்டி எடுத்துகிட்டு அதை போய் தண்ணியில் விடுறது. இல்லை சார் எனக்கு ரொம்ப திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா ஒரு 48 மணி நேரம் 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பொட்டணம் கூட நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு அந்த ரூமில் இருந்துட்டு அடுத்த நாள் அதை அத்தனையும் சேகரித்து அந்த 2 நாள் கழிச்சோ அல்லது அடுத்த நாளோ அத்தனையும் சேகரித்து கொண்டு வந்து சுற்றி ஒரு திருஷ்டி எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் ஜலத்துலேயோ அல்லது தண்ணீர்லேயோ விட்டுட்டு அதுபோல் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு வரலாம். இது வாரத்தில் ஒரு நாள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். இது வரைக்கும் நான் கேட்டுடாத ஆன்மீக தகவல், நம்ம பூர்வீகத்தில் பாரம்பரியத்தில் செஞ்ச விஷயத்தை வேறு விதமாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இனி வரக்கூடிய விஎஸ்எம் ப்ரோக்ராம்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நீங்களும் கற்றுக்கொள்ளறதுக்கு தாராளமாக 7358409425 நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்கு திருமண பொருத்தம் சம்மந்தமாக, வைதிக வாஸ்து சம்மந்தமாக, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் சம்மந்தமாக, நாள் குறிக்கிறது சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவர்களும் 9952306111 என்ற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனு கரகரகரா. நாளைய தினம் உங்களுக்கு தெரியும் லைவ் ப்ரோக்ராம், நிறையா பேர் வரவேற்கிறீங்க லைவ் ப்ரோக்ராம். சார் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் பண்ணுறீங்க சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கூட பேசுகிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். நாளைய ராசி பலன் நேரடியான ராசிபலனாக சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு நன்றி, நமஸ்காரங்கள்.